தாய்மண்ணின் விடியலுக்காய் உயிர் விதைத்த மானமாமர்வர்களை நெஞ்சில் தொழுது வண்ணம் தேசக்காற்றை எங்கள் மூச்சு பைகளுக்குள் நிரப்பிக்கொள்ளும் நேரம் இது. வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும் மாவீரர்களின் பேர்களிலே பன்னீர் தெளிக்கும் கல்லறைகள் விடுதலை கருவறைகள் நாங்கள் கைகள் தோளும் மலர் பூவும் அந்த வாசல் வந்து பாரும் செல்லும் போது தேகம் எல்லாம் புல்லரித்து போகும் வண்ண மலர் பூவும் அந்த வாசல் வந்து பாரும் செல்லும் போது தேகம் எல்லாம் புல்லரித்து போகும் மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும் மாவீரர்களின் பேர்களிலே பன்னீர் தெளிக்கும் புறம் கைகளினால் கட்டி விட்டவர்த்தம் தாயகத்துக்காக உயிர் தன்னை விட்டவர் கோபவிழி கொண்டு களம் மீது தொட்டவர் பகை கோட்டை பொடியாக உயிர் ஈசி விட்டவர் தீப ஒளியே தீப ஒளி ஏற்றியங்கள் போற்று வீர வரலாறு எழுதிய செல்வங்களை போற்றி வணங்கிடுவோம். சுயநிர்ணய உரிமைக்கான எமது இந்த அரசியல் போராட்டம் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து செல்கிறது. இந்த நீண்ட படிநிலை வரலாற்றில் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு வடிவங்களாக எமது போராட்டம் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் கண்டு வந்திருக்கிறது. ஆரம்பத்தில் அமைதியாக மென்முறை வடிவில் சன்னாயக வழியில் அமைதி வழி போராட்டங்கள் வாயிலாக எமது மக்கள் நீதி கேட்டு போராடினார்கள். அரசியல் உரிமை கோரி தமிழ் மக்கள் தொடுத்த சாத்வீக போராட்டங்களை சிங்கள இனவாத அரசு ஆயுத வன்முறை வாயிலாக மிருகத்தனமாக ஒடுக்க முனைந்தது. அரச ஒடுக்குமுறை கட்டுக்கடங்காமல் உக்கிரம் அடைந்து அதன் தாங்க முடியாத கொடுமைகளை எமது மக்கள் சந்தித்த போதுதான் வரலாற்றின் தன்னியல்பான விதியாக எமது விடுதலை இயக்கம் புறப்படுத்தது. சிங்கள இனவாத அரசின் ஆயுத பயங்கரவாதத்திலிருந்து எமது மக்களை பாதுகாக்கவே நாம் ஆயுதமேந்த நிர்பந்திக்கப்பட்டோம். ஆயுத வன்முறை வழியை நாம் விரும்பி தேர்வு செய்யவில்லை. வரலாறுதான் நம்மிடம் கட்டாயமாக கையளித்தது. தவிர்க்க முடியாத தேவையின் நிர்பந்தமாக ஆயுத போராட்டத்தை வெறுத்துக் கொண்ட போதும் நாம் எமது மக்களின் தேசிய பிரச்சினைக்கு போரை நிறுத்தி அமைதி வழியில் தீர்வு காணவே விரும்புகிறோம். இதற்கு எமது விடுதலை இயக்கம் என்றுமே தயாராக இருக்கின்றது. நாம் சமாதான வழிமுறைகளுக்கு என்றுமே எதிரானவர்கள் அல்லர். அதே நேரம் நாம் சமாதான பேச்சுகளில் பங்குபற்ற தயங்கியதும் இல்லை. சமாதான வழிமுறை தழுவி எமது மக்களின் அரசியல் உரிமைகளை வென்றெடுக்க திம்புவில் தொடங்கி ஜெனிவா வரை பல்வேறு வரலாற்று சூழல்களில்
பேச்சுகளில் பங்கு பெற்று வந்திருக்கின்றோம். எமது மக்களின் தேசிய பிரச்சினைக்கு சமாதான வழியில் தீர்வு காண நாம் முழுமனதுடன் நேர்மையுடனும் செயற்பட்ட போதும் பேச்சுக்கள் எல்லாம் தோல்வியிலேயே முடிந்தன. சிங்கள அரசுகளின் விட்டுக்கொடாத கடும் போக்கும் நாணயமற்ற அரசியல் அணுகுமுறைகளும் இராணுவ வழி தீர்விலான நம்பிக்கைகளுமே இந்த தோல்விகளுக்கு காரணம். 2008 மேதகு பிரபாகரன் அவர்கள் தமிழ் தேசிய தலைவர் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து. உழைத்த மக்கள் வீட்டில் பிறந்து ஒருவன் கிளம்பினான், தமிழர் உலகத்தையே கட்டி எழுப்பும் செயலில் இறங்கினான். உழைக்க மக்கள் வீட்டில் பிறந்து ஒருவன் கிளம்பினான், தமிழர் உலகத்தையே கட்டி எழுப்பும் செயலில் இறங்கினான். தழைக்கும் தமிழர் வீரம் நிலைக்க படையை திரட்டினான், ஈழம் தன்னை படைக்க பகைவர் தலையை களத்தில் உருட்டினான். தழைக்கும் தமிழர் வீரம் நிலைக்க படையை திரட்டினான், ஈழம் தன்னை படைக்க பகைவர் தலையை களத்தில் உருட்டினான். சிறிதும் சரியா கொள்கை கொண்டவன், தமிழர் இனத்தை ஒன்று சேர்க்கும் அறிய செயலில் வந்தவன். மனத்தில் உறுதி சிறிதும் சரியா கொள்கை கொண்டவன், தமிழர் இனத்தை ஒன்று சேர்க்கும் அறிய செயலில் வந்தவன். உழைக்கும் மக்கள் வீட்டில் பிறந்து ஒருவன் கிளம்பினான், தமிழர் உலகத்தையே கட்டி எழுப்பும் செயலில் இறங்கினான். உழைக்கும் மக்கள் வீட்டில் பிறந்து ஒருவன் கிளம்பினான், தமிழர் உலகத்தையே கட்டி எழுப்பும் செயலில் இறங்கினான். செய்தவன் இன எதிரி மோத வந்த போது எதிர்த்து அடித்தவன், ஈழம் படைக்க களம் அமைத்து புரட்சி செய்தவன், இன எதிரி மோத வந்த போது எதிர்த்து அடித்தவன். உழைக்கும் மக்கள் வீட்டில் பிறந்து ஒருவன் கிளம்பினான், தமிழர் உலகத்தையே கட்டி எழுப்பும் செயலில் இறங்கினான். உழைக்கும் மக்கள் வீட்டில் பிறந்து ஒருவன் கிளம்பினான், தமிழர் உலகத்தையே கட்டி எழுப்பும் செயலில் இறங்கினான். சொந்த மாட்டை
பொருளை வெற்று துமுக்கி வாங்கி வெடித்தவன், முதலில் சோறு தண்ணீர் இல்லாமல் தான் காட்டில் கிடந்தவன். சொந்த மாட்டை வெற்று துமுக்கி வாங்கி வெடித்தவன், முதலில் சோறு தண்ணீர் இல்லாமல் தான் காட்டில் கிடந்தவன். உழைக்கும் மக்கள் வீட்டில் பிறந்து ஒருவன் கிளம்பினான், தமிழர் உலகத்தையே கட்டி எழுப்பும் செயலில் இறங்கினான். உழைக்கும் மக்கள் வீட்டில் பிறந்து ஒருவன் கிளம்பினான், தமிழர் உலகத்தையே கட்டி எழுப்பும் செயலில் இறங்கினான். மாவீரர் மகுடம். இன்றைய நாள் மாவீரர் மகுடத்தை நிறைத்துக் கொள்கின்றார் மேஜர் ராசநாயகம். இயற்பெயர் பூதத்தம்பி கோணேஸ்வரன், தர்மபுரம், கிளிநொச்சி. 3/6/1975 பிறந்தவர். 4/11/1999 வீர காவியமானவர். ஓயாத அலைகள் 3 சமரில் கரிப்பட்டம் முறிப்பு பகுதியில் வீரச்சாவடைந்தவர். பூதத்தம்பி கோணேஸ்வரன் என்ற இளம் மாணவன் தனது 15வது வயதில் 1991 தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைந்தான். கிளிநொச்சி மாவட்டம் தர்மபுரம் இவனுடைய சொந்த ஊர். அடிப்படை பயிற்சியை முடித்துக்கொண்டு ராசநாயகம் என்ற இளம் போராளியாக வன்னி மாவட்ட படையணியில் இணைக்கப்பட்டான். தாக்குதல் அணியில் ஒரு போராளியாக வன்னியிலும் மல்லாற்று காடுகளிலும் தனது களச்சேற்பாடுகளை துவங்கினார். யாழ்குடா நாட்டின் பல்வேறு களங்களில் திறமுடன் போராடிய ராசநாயகம் விரைவிலேயே இளம் அணித்தலைவனாக வளர்ந்தான். இவனுடைய முன்முயற்சிகள், சூட்டுத்திறன், புதிய ஆயுதங்களை கையாளுவதில் இருந்த ஆர்வம் ஆகியவற்றால் கனரக ஆயுதங்களில் பயிற்றுவிக்கப்பட்டு தேர்ந்த சூட்டாளனாக வளர்ந்தான். 1995 இயக்கம் யாழ்குடா நாட்டிலிருந்து பின்வாங்கிய போது எமது தளபதி ஐயா அவர்களின் பொறுப்பில் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் உள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள பணிக்கப்பட்ட போது ராசநாயகம் 15 போராளிகளை கொண்ட ஒரு பிளட்டூனுக்கு லீடராக பொறுப்பேற்று வெற்றிகரமாக பல தாக்குதல்களை நடத்தினான். இறுக்கமான சூழ்நிலையில் பொறுப்பாளருடன் தொடர்புகள் அற்றுப்போன நிலையில் கூட தனது அணியை மிகவும் திறமையாக வழிநடத்தி தாக்குதல்களை நடத்தினான். திறமுடன் தனது அணியை எதிரியின் தடைகள் ஊடாக நடத்தி வன்னியை வந்தடைந்தான். ராசநாயகத்தின் இந்த துணிச்சல் மிக்க செயற்பாடுகளை கட்டளை தளபதிகள் பாலராஜ் அவர்களும் தீபன் அவர்களின் வெகுவாக பாராட்டி பெரிதும் அவனை ஊக்கப்படுத்தினர். 1995 ராசநாயகம் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணியில் அணித்தலைவனாக இணைக்கப்பட்டான். மீண்டும் வன்னியில் களமிறங்கிய ராசநாயகம் படையணியில் பிளட்டூன் லீடராகவும் கனரக ஆயுத லீடராகவும் செயற்பட்டான். 1996 ஓயாத அலைகள் 1 முல்லைத்தீவு மீட்புச் சமரில் கனரக ஆயுத அணி லீடராக திறமுடன் களமாடினான். இந்த சமரில் படுகாயமுற்ற ராசநாயகம் சில மாதங்கள் சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் களமுனைக்கு திரும்பினான். 1997 ஜேசிக்ரு முறியடிப்பு சமரில் படையணி தளபதி சேகர் அவர்களின் கட்டளையில் ராசநாயகம் பல்வேறு கடமைகளில் செயலாற்றினான். 1998 2 மாதம் உருத்திரபுரம் பகுதியில் எதிரியின் பாரிய முன்னேற்ற முயற்சிகளுக்கு எதிராக முறியடிப்பு சமரில் ராசநாயகம் கனரக ஆயுதங்களின் ஒருங்கிணைப்பாளராக திறமுடன் செயற்பட்டான். படையணியின் தளபதி ராகவன் அவர்களின் கட்டளையில் கனரக ஆயுதங்களை திறமையாக ஒருங்கிணைத்து தாக்குதல்களை நடாத்திய ராசநாயகம் எதிரியின் டேங்கை தாக்கி அளித்ததில் முக்கிய பங்காற்றினான். ஓயாத அலைகள் 2 கிளிநொச்சி மீட்பு சமரில் ராசநாயகம் கனரக ஆயுதங்களின் ஒருங்கிணைப்பாளராக தீவிரமான சண்டைகளை செய்தான். இவ்வெற்றிக்கு வெற்றிச் சமருக்கு பிறகு 1999 படையணி ஆனையிரவு பரந்தன் களமுனையில் நிலை கொண்டிருந்த போது ராசநாயகம் கம்பெனி லீடராக சிறப்பு தளபதி சேகர் அவர்களால் நியமிக்கப்பட்டு தனது செயற்பாடுகளை தொடர்ந்தான்.
படையணியின் புகழ் பூத்த அணித்தலைவனாக விளங்கிய வீரமணி கம்பெனி மேலாளராக கடமையாற்ற அவருடன் கம்பெனி லீடராக ராசநாயகம் இணைந்து திறமுடன் செயற்பட்டான். தனது பகுதி முன்னரங்க நிலைகளை வலிமைப்படுத்துவதிலும் பாதுகாப்பதிலும் ராசநாயகம் ஓய்வொழிச்சலின்றி உழைத்தான். இளம் போராளிகள் போர் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் நல்ல சூட்டாளர்களாக வளரவும் அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் ஆலோசனையும் வழங்கி ஊக்கப்படுத்தினான். 1999 ராகவன் அவர்கள் படையணியின் சிறப்பு தளபதியாக பொறுப்பேற்ற போது ராசநாயகம் தொடர்ந்து கம்பெனி லீடராக கடமையாற்றினார். ராகவன் படையணியின் ஒரு பகுதியை சிறப்பு பயிற்சிகளில் ஈடுபடுத்திய போது ராசநாயகம் குறைந்த எண்ணிக்கையிலான போராளிகளை கொண்டு கொம்படியிலிருந்து பரந்தன் வரை நீண்ட முன்னரன் வரிசையில் பாதுகாப்பு கடமைகளை திறமுடன் மேற்கொண்டார். முன்னரங்க பாதுகாப்பில் மோட்டார் ஆதரவு சூடுகளை பெற்றுக் கொள்வதில் தேர்ந்த ஓபி போராளியாகவும் ராசநாயகம் செயற்பட்டார். சிறப்பு பயிற்சிகளுக்காக ராகவன் படையணியின் கனரக ஆயுதங்களை தனியாக பிரித்த போது ராசநாயகம் கனரக ஆயுதங்களின் ஒருங்கிணைப்பாளராகவும் கம்பெனியின் மூன்றாவது லீடராகவும் செயற்பட்டார். பின்னர் தடையுடைப்பு அணியின் கமாண்டராக நியமிக்கப்பட்ட ராசநாயகம் தனது தடையுடைப்பு அணியை தீவிரமான பயிற்சியில் ஈடுபடுத்தி வலிந்த தாக்குதலுக்கு தயார்படுத்தினார். மிகுந்த மாந்தநேயமும் போராளிகளுடன் சகோதரத்துவ அன்பும் கொண்ட ராசநாயகம் போராளிகளை வழிநடத்துவதில் சிறந்த அணித்தலைவனாக விளங்கினார். இளம் போராளிகளை பயிற்றுவித்ததிலும் அவர்களை அணித்தலைவர்களாக உருவாக்குவதிலும் ராசநாயகம் பெரும் பங்காற்றினார். போராளிகளின் வேலை பளுவை பகிர்ந்து கொண்டு அவர்களுடன் இணைந்து வேலைகளை செய்து அவர்களை ஊக்கப்படுத்தினான். ஆயுதங்களையும் வடிகளையும் துப்புரவாக பராமரிப்பதில் போராளிகளுக்கு முன்னோடியாக விளங்கினார். ராசநாயகத்தால் உருவாக்கப்பட்ட பல அணித்தலைவர்கள் பின்னாட்களில் பல களங்களில் திறமுடன் செயலாற்றினர். தனது துணிச்சலான திறமையான செயற்பாடுகளால் தேசிய தலைவரிடமும் தளபதிகளிடமும் பல முறை பாராட்டுக்களை பெற்ற போராளியாக ராசநாயகம் திகழ்ந்தார். ஓயாத அலைகள் 3 நடவடிக்கையில் அம்பகாமம் பகுதியில் களமிறங்கிய ராசநாயகம் திறமுடன் களமாடினார். தனது அணியை சிறப்பாக தாக்குதல் ஈடுபடுத்திய ராசநாயகம் 4/11/1999 அன்று கைப்பற்ற முறிப்பில் தம்மால் மீட்கப்பட்ட பகுதிகளை எதிரி மீண்டும் கைப்பற்றும் நோக்கில் டேங்க் தாக்குதலை நடத்தி கொண்டு முன்னேறிய போது ராசநாயகம் தனி அணியாக நின்று எதிரியின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திய வீரச்சமரில் ராசநாயகம் வீரச்சாவை தழுவிக்கொண்டார். ராசநாயகத்தின் துணிவும் விடாமுயற்சியும் தியாகமும் தொடர்ந்த சண்டையில் எமக்கு பெரும் வெற்றிகளை ஈட்டி தந்தன. இளம் வயதிலேயே தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைந்து போராடிய ராசநாயகம் கடமை உணர்வும் விடுதலை பற்றும் துணிவு மிக்க போராளியாக இறுதி வரை போராடினார். பல்வேறு நெருக்கடியான சூழல்களில் துணிச்சலான சவால்களை எதிர்கொண்டு வென்ற ஒரு அணித்தலைவராக ராசநாயகம் திகழ்ந்தார். தேசிய தலைவர் மீதும் எமது மக்கள் மீதும் ஆழ்ந்த பற்றுக்கொண்ட மேஜர் ராசநாயகம் அவர்களின் ஈடுணையற்ற துணிவும் விடாமுயற்சியும் கடமையுடனும் எமது மக்களுக்கு என்றும் வழிகாட்டலாக அமையும். இதே களத்தில் வீரச்சாவை தழுவிக்கொண்ட எமது படையணியின் அணித்தலைவர்கள் கேப்டன் ஜீவராசா, கேப்டன் இளையவன், கேப்டன் பாவண்ணன், கேப்டன் வேங்கியரசன், லெப்டினன்ட் செல்வத்தேவன், லெப்டினன்ட் கீரன், லெப்டினன்ட் இருதயன், லெப்டினன்ட் நல்கி, லெப்டினன்ட் மலரவன், லெப்டினன்ட் தமிழ்பிரியன், லெப்டினன்ட் ஆரூரன், இரண்டாம் லெப்டினன்ட் வல்லவன், இரண்டாம் லெப்டினன்ட் சுபாசன், இரண்டாம் லெப்டினன்ட் திருக்குமரன் முதலான அனைத்து மாவீரர்களையும் இந்த வேளையில் இவரோடு இணைத்து நினைவு கூர்கின்றோம். அத்தோடு இன்றைய நாள் வரையில் வீரகாவியமான அத்தனை மாவீரர்களுக்கும் தமிழீழ விடுதலை போரில் மண் நிமிர்ந்து நிற்பதற்கு வரலாறு எழுதிய அத்தனை எழுதுகோள்களுக்கும் எங்கள் வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கின்றோம். தமிழீழம் அது போராடி மடிந்த மாவீரர்களின் பெரும் தியாகம்.
ராஜீவ்காந்தியின் தலைமையில் இந்திய அரசு இலங்கை தீவின் இன பிரச்சினையை தன் விருப்பத்துக்கேற்ப கையாள தொடங்கி ஈடுபட்டு வந்த தமிழீழ விடுதலை புலிகள் மீது அழுத்தங்களை போட்டு 1985 ஆரம்பத்திலிருந்தே தலைவர் பிரபாகரன் தலைமையில் கெரில்லா நடவடிக்கைகளில் 1985 ஆணி 18 தமிழ் விடுதலை புலிகளுக்கும் சிங்கள ஆயுதப்படைகளுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அதே ஆண்டின் ஆடி மாத முற்பகுதியில் இந்திய அரசின் மத்தியத்துவத்தின் கீழ் பூட்டான் தலைநகர் திம்புவில் பேச்சுக்கள் ஆரம்பமாகின. சகல தமிழ் குழுக்களும் கலந்து கொண்டன. தமிழர் தேசியம், தமிழர் தாயகம், தமிழர் தன்னாட்சி உரிமை என்ற அடிப்படை கோட்பாடுகளை அங்கீகரித்து தமிழீழ மக்களின் தேசிய பிரச்சினைக்கு ஒரு தீர்வு திட்டம் முன்வைக்க வேண்டும் என்ற விடுதலை புலிகளின் கோரிக்கையை மற்ற தமிழ் குழுக்களும் ஏற்றுக்கொண்டன. ஆனால் இக்கோரிக்கையை சிங்கள அரசு நிராகரித்தது. இப்படியாக சிக்கலடைந்த திம்பு பேச்சுவார்த்தைகள் போர் நிறுத்தத்தை மீறி சிங்கள படைகள் திருகோணமலையிலும் வவுனியாவிலும் நடாத்தி முடித்த தமிழின படுகொலையில் 200 மேற்பட்ட தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து முறிவடைந்தன. இந்த நேரத்தில் தமிழத்தில் தன் தளபதிகளுடன் தலைவர் பிரபாகரன் போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை பற்றிய நிலைப்பாடுகள் குறித்து கலந்துரையாடிக் கொண்டிருந்தார். பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து தமிழ் விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் திரு அண்டன் பாலசிங்கம் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டார். இதனால் தலைவர் பிரபாகரனுக்கும் இந்திய அரசுக்கும் இடையில் பாரிய முரண்பாடும் இடைவெளியும் ஏற்பட்டது. ஆனால் இந்தியா பற்றிய தமிழ் விடுதலை புலிகளின் நிலைப்பாட்டை தலைவர் பிரபாகரன் இவ்வாறு கூறியிருக்கின்றார். எமக்கு இந்தியாவின் உதவியும் நல்லெண்ணமும் அவசியம். அதேவேளையில் இந்தியா தனது தீர்வை தமிழ மக்கள் மீது திணிப்பதை நாம் விரும்பவில்லை. தங்களது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முழு உரிமையும் எமது மக்களுக்கு உண்டு என்று கூறினார். ஆனால் இந்திய அரசும் அதன் பிரதமரும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழீழ மக்களின் விடுதலையில் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளாமல் அப்போதைய தமிழக முதல்வருக்கு பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து 1986 ஐப்பசியில் தமிழக காவல்துறை மூலம் தமிழகத்தில் விடுதலை புலிகள் வைத்திருந்த தகவல் தொடர்பு சாதனங்களை பறித்தார்கள். தலைவர் பிரபாகரனையும் மற்ற போராளிகளையும் காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்று குற்றவாளிகளைப் போல் நடத்தினார்கள். இந்நிலையில் தலைவர் பிரபாகரன் என்ன செய்யப் போகின்றார் என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருந்தது. ஆயுத போராட்ட இயக்கத்தின் தளபதி, சிங்கள படைகளின் சிம்ம சொப்பனமாக தலைவர் பிரபாகரன் அனைவரும் எதிர்பார்த்ததற்கு மாறாக தமிழக காவல்துறையினர் தங்களிடமிருந்து பறித்த தகவல் தொடர்பு சாதனங்களை திருப்பித் தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நீராகாரமின்றி சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தை 1986 கார்த்திகை 22 நாள் தொடங்கினார். அவரின் இந்த செயல் ஆட்சியாளர்கள் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. தலைவர் பிரபாகரன் மன உறுதியை புரிந்து கொண்ட இந்திய அரசு கோரிக்கையை ஏற்று தகவல் தொடர்பு சாதனங்களை திருப்பிக் கொடுத்தது.
உண்ணாவிரதம் கைவிடப்பட்டது. இந்த உண்ணாவிரதம் குறித்து அப்போது சில பத்திரிகையாளர்கள் தலைவர் பிரபாகரனிடம் வினா தொடுக்கின்றார்கள். உங்களுடைய அகிம்சை போராட்டத்துக்கு வெற்றி கிடைத்திருக்கும் போது இலங்கையிலும் அகிம்சை முறையிலேயே போராடலாமே, ஆயுதமேந்தி போராட வேண்டிய அவசியமேன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் புன்னகைத்தபடி சொன்ன பதில், உலகிலேயே தன்னுடைய சுதந்திரத்தை பெறுவதற்கு அகிம்சை முறையில் போராடி வெற்றி பெற்ற நாடு இந்தியா. எனவே அகிம்சை போராட்டத்தின் மகத்துவத்தை புரிந்திருக்கின்ற இந்தியாவில் எனது அகிம்சை போராட்டத்துக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது. ஆனால் மனிதநேயமற்ற இனவரி சிங்கள அரசிடம் அகிம்சை முறை எடுபடாது. எனவேதான் தமிழகத்தில் நாங்கள் ஆயுதமேந்தி போராடுகிறோம் என்றார். இதற்கு பின் பெங்களூரில் நடந்த சாக் மாநாட்டில் கலந்து கொள்ள சிங்கள அரசின் ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்த்தனா வந்தபோது அவருடன் பேச்சுவார்த்தையில் கிழக்கு மாநிலத்தை தமிழர் சிங்களர் முஸ்லீம் என்ற ரீதியில் மூன்று பகுதிகளாகவும் பிரிக்கலாம் என்று ஜி ஆர் ஜெயவர்த்தனா சொன்னதாக தலைவர் பிரபாகரனிடம் இந்திய அரசு தரப்பினரால் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தலைவர் பிரபாகரனோ வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இரண்டாக இருப்பதனை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்பதனை நாங்கள் வற்புறுத்திக் கொண்டிருக்கும் போது இரண்டை நாளாக கூறுபடும் யோசனையை நாங்கள் எப்படி ஏற்க முடியும் என்று கூறி வலிமையாக நிராகரித்துவிட்டார். அத்துடன் இந்த பெங்களூர் பேச்சுவார்த்தையில்தான் தலைவர் பிரபாகரனுக்கு முதலமைச்சர் பதவி தருவதாக ஜி ஆர் ஜெயவர்த்தனா இந்திய அரசு கூடாக தெரிவிக்கின்றார். இதற்கு தலைவர் பிரபாகரன், இது ஒரு மாய வேலை, தமிழினத்தை அளிப்பதற்கு வேறு வகையாக பின்னப்பட்ட சதிவலை, அதிகாரங்கள் ஏதுமற்ற நினைத்தால் ஜனாதிபதியால் கலைக்கக்கூடிய மக்களுக்கு எந்தவித நன்மையும் செய்ய முடியாத பொம்மை பதவிதான் முதல் மந்திரி பதவி என்று கூறி அதனையும் தூக்கி எறிந்துவிட்டார். தமிழ்நாட்டில் இருக்கும் வரை தனக்கு மத்திய மாநில அரசுகளின் நிர்பந்தங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இந்திய அரசுடன் பேச வரும்போது டில்லியிலோ அல்லது சென்னையிலோ தன்னை கொலை செய்து தமிழப் போரை அழிக்க முயற்சிக்கலாம். மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை ஆபத்து நீடிக்கவே செய்யும். எனவே தமிழம் திரும்பிச் செல்வதன் மூலம் விடுதலைப் போர் மேலும் வலுவடையும் என்ற உறுதியான முடிவோடு தலைவர் பிரபாகரன் அவர்கள் 1987 ஆண்டு தை 3 நாள் தமிழம் திரும்பினார். தலைவர் பிரபாகரன் தமிழம் திரும்பியதனை அறிந்த ஸ்ரீலங்கா அரசும் அதன் படைகளும் கலக்கமடைந்த வேளையில் இந்திய அரசும் அதன் உளவுப்படையும் குழப்பமடைந்தன. இனி எவ்விதம் இலங்கை தீவின் இனப்பிரச்சனையில் தலையிடுவதென்ற குழம்பிய நிலையில் ஸ்ரீலங்கா படைகளின் சில மூர்க்கமான ராணுவ நடவடிக்கைகளுக்கு மறைமுகமாக ஒத்துழைத்து அதன் மூலம் தமிழ மக்களுக்கு ஏற்படும் பாரிய அழிவுகளில் இருந்து அவர்களை மீட்கும் இரட்சகர் என்ற போர்வையில் தமிழத்தில் தன் ராணுவ தலையீட்டை மேற்கொள்ளலாம் என திட்டமிட்டு இந்திய அரசு செயற்பட்டது. 1987 வைகாசி 3 நாள் உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழ் மக்களுக்கு ஆற்றிய உரையில், நாம் போராடி இரத்தம் சிந்தி எமது விடுதலையை வென்றெடுக்க வேண்டும். எமக்கு வேறு வழியே இல்லை. ஒன்று அடிமைகளாக அழிந்தொழிய வேண்டும் அல்லது போராடி சுதந்திரமாக வாழ வேண்டும். இதுதான் நமது அரசியல் தலைவிதி. இன்று இந்த தொழிலாளர் தினத்தில் நாம் ஒரு உறுதி செய்து கொள்வோம். அதாவது சுதந்திர தமிழ தனியரசுதான் எமது பிரச்சினைக்கு ஒரே தீர்வு, இறுதியான தீர்வு. இந்த தனியரசை அமைக்க நாம் எமது உயிர் உடல் ஆன்மாவை அர்ப்பணித்து போராடுவோம். இது எமது தொழிலாளர் தின பிரகடனமாக அமையட்டும் என்றார். 1987 ஆண்டு ஆடி 24 நாள் இந்திய அதிகாரிகள் சிலர் தலைவர் பிரபாகரனை யாழ்ப்பாணத்தில் சந்தித்து, இந்தியாவின் பிரதமர் ராஜீவ் காந்தி உங்களை சந்தித்து முக்கியமான விடயமாக பேச விரும்புவதாக கூறி தலைவர் பிரபாகரனை டில்லிக்கு அழைத்துச் செல்ல முயன்றார்கள், அவசரப்படுத்தினார்கள். இந்த நிலையில் தமிழ் மக்களுக்கு தலைவர் பிரபாகரன் ஒரு அவசர அறிக்கையை வெளியிட்டார். அதில், இன்று தமிழ் மக்கள் தங்கள் லட்சியத்தை வென்றெடுக்கும் ஒரு தலைமையை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை அறுதியிட்டு கூறுகின்றேன். நீங்கள் எனக்கு அளித்து வரும் பொறுப்புகளை நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் உறுதியுடனும் செய்வேன் என நம்புகின்றேன். தற்காலத்தில் காணப்படும் இடைக்கால தீர்வுகள் நமது பிரச்சினையின் தீர்வாக அமையாது. எனவே தமிழ் மக்களின் நிரந்தரமான நிம்மதியான சுபீட்சமான எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் நிரந்தர தீர்வுக்காகவே நான் பாடுபடுகின்றேன். இத்தீர்வு தமிழம் என்றே நான் நம்புகின்றேன். இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் விசேட அழைப்பின் பேரிலேயே நான் தமிழத்தை விட்டு உத்தியோகபூர்வமாக இந்தியா செல்கின்றேன் என்று கூறிவிட்டு இந்திய அரசு அனுப்பி வைத்த ராணுவ ஹெலிகாப்டரில் டெல்லி புறப்பட்ட போகும் வழியில் தமிழகத்தின் முதலமைச்சர் எம்ஜிஆரை சந்தித்து பேசினார். அப்போதும் எதற்காக இந்த அவசர அழைப்பு என்பது யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. டெல்லி சென்ற தலைவர் பிரபாகரனையும் அவரது ஆலோசகர்களையும் அசோகா ஹோட்டலில் தடுப்புச் சிறையில் வைக்கின்றார்கள். இந்தியாவின் ஸ்ரீலங்காவுக்கான தூதுவர் தீட்சித்
இந்திய வெளிநாட்டுத்துறை செயலாளர் மேனன் உட்பட பல அதிகாரிகள் தலைவர் பிரபாகரனை சந்தித்து இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் செய்து கொள்ள இருக்கின்ற ஒப்பந்தம் பற்றி முதன் முதலாக தெரிவித்தார்கள். இதை கேட்டதும் தலைவர் பிரபாகரன் அதிர்ச்சியடைந்தார். ஒப்பந்தத்தின் பிரதிகளை அவரிடம் கொடுத்துவிட்டு உடனே திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். இந்த ஒப்பந்தத்தினை ஏற்க முடியாது என்று தலைவர் பிரபாகரன் மறுத்தார். தலைவர் பிரபாகரனை சம்மதிக்க வைக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் தலைவர் பிரபாகரன் உறுதியாக ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்துவிட்டார். இந்திய பிரதமர் சந்திக்க விரும்புவதாக கூறி அழைத்து சென்றவர்கள் பிரதமரும் தலைவர் பிரபாகரனும் சந்திக்க ஏற்பாடு செய்யவில்லை. இடையில் 4 நாட்கள் பறந்தோடின. தலைவர் பிரபாகரன் ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்துவிட்டார் என்பது திட்டவட்டமாக தெரிந்ததும் தமிழகத்திலிருந்து இந்தியாவின் அடிவர்களான மற்ற தமிழ் குழுக்களின் பிரதிநிதிகள் டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டனர். சொல்லி வைத்தபடியே ஒப்பந்தத்துக்கு சம்மதம் தெரிவித்தார்கள். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை தவிர மற்றவர்கள் அனைவரும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று இந்திய பிரதமர் ரஜீவ் காந்தி அறிவித்தார். யார் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஆடி 29 கொழும்பு செல்லப் போவதாகவும் அறிக்கை விட்டார். இதற்கு பின்னர் தலைவர் பிரபாகரனை இந்திய பிரதமர் சந்தித்தார். அப்போது தலைவர் பிரபாகரன் ஒப்பந்தத்தில் உள்ள பல குறைகளை சுட்டிக்காட்டினார். ஆனால் தலைவர் பிரபாகரன் இந்த ஒப்பந்தத்துக்கு சம்மதம் தெரிவித்துவிட்டதாக பொய்யான செய்திகளை இந்திய அதிகாரிகளால் தொடர்பு சாதனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. உடனே தலைவர் பிரபாகரன் அதை மறுத்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். தலைவர் பிரபாகரன் தங்கியிருந்த அசோகா ஹோட்டலை சுற்றி கருப்பு பூனைகள் என்ற இந்திய கொமாண்டோ படைப்பிரிவினர்கள் காவலுக்கு நிறுத்தப்பட்டனர். 1987 ஆடி 29 தமிழ மக்களின் ஒப்புதலின்றி தமிழ விடுதலை புலிகளின் ஒப்புதலின்றி தமிழ மக்களின் விடுதலையே தன் உயிர் மூச்சு என்று சொல்லி தமிழ விடுதலை போரை வழிநடத்தி செல்லும் தலைவர் பிரபாகரனின் ஒப்புதலின்றி அவரை டெல்லியில் ஹோட்டலில் பூட்டி வைத்துவிட்டு பிராந்திய வல்லரசு என்ற இருமாப்புடன் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி, ஸ்ரீலங்கா பிரதமர் ஜி ஆர் ஜெயவத்ராவுடன் இந்தியாவின் பூகோள நலனுக்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார். இந்திய ராணுவம் தமிழப் பகுதிகளுக்கு அமைதிப்படை என்ற பெயரில் அனுப்பப்பட்டது. ஒப்பந்தம் செய்துவிட்டு இந்தியா திரும்பிய இந்திய பிரதமர் தலைவர் பிரபாகரனை சந்தித்து சில உறுதிமொழிகளை அளித்தார். இந்த உறுதிமொழிகளை பெற்றுக்கொண்ட தலைவர் பிரபாகரன் தமிழம் திரும்பினார். இந்திய ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் தொடர்பாக தமிழ விடுதலை புலிகள் நிலைப்பாட்டை சுதுமலையில் நடந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தில் 500,000 தமிழ் மக்கள், இந்திய ராணுவ தளபதிகள், புலனாய்வாளர்கள், பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் தலைவர் பிரபாகரன் தெளிவுபடுத்தினார். அதில் மக்களது விடுதலைக்காக மக்களது விமோசனத்துக்காக நாங்கள் ஏந்திய ஆயுதங்களை இந்திய அரசிடம் ஒப்படைக்கின்றோம். தமிழ மக்களின் ஒரே பாதுகாப்பு சாதனமாக இருந்து வந்த இந்த ஆயுதங்களை இந்திய அரசு எம்மிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வதிலிருந்து தமிழ மக்களின் பாதுகாப்பு என்ற பெரும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறது. ஆயுத கையளிப்பு என்பது இந்த பொறுப்பு மாற்றத்தை தான் குறிக்கிறது. நாம் ஆயுதங்களை கையளிக்காது போனால் இந்திய ராணுவத்துடன் மோதும் துப்பாக்கிய சூழ்நிலை ஏற்படும். இதை நாம் விரும்பவில்லை. தமிழ தனியரசே தமிழ மக்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை அளிக்கும் என்பதில் எனக்கு அசையென முடியாத நம்பிக்கை உண்டு. தமிழ லட்சியத்துக்காகவே நான் தொடர்ந்தும் போராடுவேன். தமிழ மக்களின் நலன் கருதி இடைக்கால அரசியல் பங்கு பெற்ற அல்லது தேர்தலில் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை எமது இயக்கத்துக்கு ஏற்படலாம். ஆனால் நான் இந்த காலகட்டத்திலும் தேர்தலில் பங்கு பெறப் போவதில்லை. அதை நான் மிகவும் உறுதியாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் என்றார். இதன் பின்னர் தலைவர் பிரபாகரன் உத்தரவின் பேரில் ஆயுதங்கள் பலாலி ராணுவம் முகாமில் வைத்து இந்திய ராணுவத்திடம் கையளிக்கப்பட்டது. ஆனால் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி தலைவர் பிரபாகரனுக்கு கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றாது இழுத்தடித்து வந்ததோடு தமிழ் துரோக குழுக்களை தமிழ பகுதிகளில் கொண்டு வந்து விட்டு தமிழ விடுதலை புலிகளுக்கும் தமிழ மக்களுக்கும் எதிரான பல வன் செயல்களை புரிய அவர்களை ஏவிவிட்டார். தமிழர்களை ஈழத்தமிழர்களை பிரித்தாளும் சதியை இந்தியா செய்தது. இந்த நிலையில் விடுதலை போரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தவும் இந்தியாவின் இரட்சகர் என்ற போலி வேடத்தை மக்களுக்கு புரிய வைக்கவும் தலைவர் பிரபாகரனின் அனுமதியுடன் ஒப்பற்ற தியாகி எங்கள் மகாத்மா திலீபன் இந்திய ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்திலிருந்து 5 விடயங்களை நிறைவேற்றும்படி கோரி நீராகாரம் கூட அருந்தாமல் சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தை 1987 ஐப்பசி 15 ஆரம்பித்தார். இந்தியாவின் துரோக போக்கினால் ஐப்பசி 26 லெப்டினன்ட் கர்னல் திலீபன் வீரச்சாவடைந்தார். இதனால் இந்தியாவின் பொய்முகம் முகம் மூடி கிழிக்கப்பட்டது. லெப்டினன்ட் கர்னல் திலீபனின் வீர மரணம் குறித்து
தலைவர் பிரபாகரன் வெளியிட்ட அறிக்கையில், வடக்கு கிழக்கு அடங்கலும் உள்ள தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் விடுதலை புலிகள் முன்னெடுக்கும் இந்த சாத்வீக போராட்டத்தில் அணி திரள வேண்டும். மக்களின் ஒருமுகப்பட்ட எழுச்சி மூலமே நாம் நமது உரிமைகளை வென்றெடுக்கலாம். திலீபரின் ஈடுணையற்ற தியாகத்தை நாம் செய்யும் பங்களிப்பு இதுதான் என்றார். திலீபரின் மரணத்தை தொடர்ந்து பருத்தித்துறை கடப்பரப்பில் விடுதலை புலிகளின் மூத்த தளபதிகளில் இருவர் உட்பட 17 போராளிகள் ஸ்ரீலங்கா கடற்படையால் கைது செய்யப்பட்டு பலாலி முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டனர். போர் நிறுத்த நேரத்தில் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட சூழ்நிலையில் விடுதலை புலிகளின் தளபதிகளும் போராளிகளும் கைது செய்யப்பட்டது இந்திய ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்துக்கு முற்றிலும் முரணானது என தலைவர் பிரபாகரன் இந்திய அரசுக்கு கடும் ஆட்சேபம் தெரிவித்து போராளிகளை உடன் விடுவிக்குமாறு இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளை கேட்டுக் கொண்டார். ஆனால் இந்திய அரசின் துரோகத்தினால் 17 போராளிகளும் சயனைட் உட்கொண்டனர். அவர்களில் 12 போராளிகள் வீரச்சாவை அணைத்துக் கொண்டனர். இது பற்றி மக்களுக்கு தலைவர் பிரபாகரன் விடுத்த அறிக்கையில், எமது போராளிகளை விடுவிக்க வேண்டும் என இந்திய அரசு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஜெயவர்த்தனவிடம் உறுதியாக சொல்லியிருந்தால் இந்த அநியாயமான சாவுகள் நிகழ்ந்தே இருக்காது. இந்த வகையில் எமது போராளிகளுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் பொறுப்பில் இருந்து இந்திய அரசு தவறிவிட்டது. எமக்கு பாதுகாப்பு அளிக்கும் அதிகாரமும் பொறுப்பும் தார்மீக கடமைப்பாடும் இந்தியாவுக்கு இல்லை என்றால் இந்திய படைகள் இங்கிருப்பதன் அர்த்தம் என்ன? ஜனாதிபதி ஜெயவர்த்தனாவுக்கும் சிங்கள ராணுவத்துக்கும் சமூக விரோத இயக்கங்களுக்கும் பாதுகாப்பு அளித்து விடுதலை புலிகளை தமிழ் மக்களை ஒழித்து கட்டுவதன் தான் இந்திய சமாதான படைகளின் நோக்கமா? எமது தலைவர்களுக்கும் போராளிகளுக்கும் பாதுகாப்பு அளிப்பதற்கு பதில் அவர்களை சிங்கள ராணுவத்திடம் ஒப்படைக்க துணை போனது இந்திய சமாதான படையினர். எமது மக்களுக்கு இழைத்த மன்னிக்க முடியாத குற்றம் இது. இந்த சூழலில் தான் நாம் இனி யுத்த நிறுத்தத்தை பேணுவதில்லை என்று முடிவெடுத்தோம் என்றார். 1987 ஐப்பசி 10 நாள் இந்திய தமிழ போர் எவ்வாறு ஆரம்பித்தது என்பதை அப்போதைய தமிழக முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு 1987 ஐப்பசி 11 நாள் தலைவர் பிரபாகரன் எழுதிய கடிதத்தில் பின்வருமாறு குறிப்பிட்டார். எமது தளபதிகளும் போராளிகளும் அநியாயமாக கொலையுண்ட சம்பவத்தின் எதிரொலியாக தமிழமெங்கும் வன்முறை சம்பவங்கள் தலைதூக்கின, இன மோதல்கள் வெடித்தன. இந்த வன்முறை முயற்சிகளுக்கு நாம் தான் காரணம் என்றும், நாம் ஒப்பந்தத்தை முறிக்க முயன்றதாகவும் இந்தியா மீது அபாண்டமான பழிகளை சுமத்தியது. இதனைத் தொடர்ந்து கொழும்பில் இந்திய பாதுகாப்பு மந்திரி திரு பந்த், இந்திய தூதுவர் திரு தீக்ஷித், இந்திய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சுந்தர் ஆகியோர் ஒருபுறம், ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஜெயவர்த்தனா, தேசிய பாதுகாப்பு அமைச்சர் அத்ரத் முதலி மறுபுறமும் விடுதலை புலிகளை ஒழித்து கட்டும் ஒரு சதித்திட்டத்தை உருவாக்கினர். விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்வது என்றும் எமது போராளிகளுக்கு பொது மன்னிப்பு இல்லை என்றும் ஜெயவர்த்தனா அறிவித்தார். விடுதலை புலிகளுக்கு எதிராக கடும் ராணுவ நடவடிக்கை எடுக்க இந்தியா முடிவு செய்திருப்பதாக திரு பந்த் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்திய சமாதான படை விடுதலை புலிகள் மீது ஒரு விஷமத்தனமான தாக்குதலை தொடங்கியது. 1987 ஐப்பசி 10 நாள் காலை அமைதிப்படையினர் யாழ்ப்பாண நகரில் உள்ள இரு தமிழ் சின தினசரி பத்திரிகை காரியாலயங்களுக்கு புகுந்தனர். ஈழமுரசு முரசொலி ஆகிய இரண்டு பத்திரிகை காரியாலயங்களுக்குள் புகுந்தனர். பின்னர் பத்திரிகை அச்சு இயந்திரத்துக்குள் வெடிகுண்டுகளை வைத்து அவற்றை தகர்த்தனர். அதன்பின் நண்பர்கள் விடுதலை புலிகளை வேட்டையாடி அளிக்கும் நோக்குடன் கோட்டை ராணுவ முகாமில் இருந்த இந்திய அமைதி படையினர் யாழ் நகருக்குள் பிரவேசிக்க முயன்றனர். அவர்களை நாம் தடுக்க முயன்றோம். அவர்கள் எம்மை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்தனர். நாம் எமது தற்பாதுகாப்புக்காக திருப்பிச் சுட்டோம். போர் மூண்டது. இந்திய ராணுவம் பீரங்கி டேங்கி போன்ற கனரக ஆயுதங்கள் சகிதம் குடியிருப்புகள் நிறைந்த பகுதிகள் மீது மணிக்கணக்கான தாக்குதல்களை நடத்தினர். தொடர்ந்தும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் எமது போராளிகள் மட்டுமன்றி பொதுமக்கள் பலரும் பெருமளவில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, விடுதலை புலிகளை அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி இருக்கின்றது இந்திய ராணுவம். நாலா பக்கமும் முற்றுகையிடப்பட்ட நிலையில் நாம் எமது தற்பாதுகாப்புக்காக போராடி வருகின்றோம். உயிருடன் கைதாகி அவமானப்பட்டு சாவதை விட போராடி இறப்பதே மேலானது என்ற லட்சியத்துடன் நாம் துப்பாக்கி ஏந்தியுள்ளோம். யுத்தம் தீவிரமாக நடைபெற்றது. யாழ்குடா நாட்டை கைப்பற்ற இந்திய படை ஒரு மாத காலம் போரிட்டது. இப்போரை தலைவர் பிரபாகரன் தலைமையேற்று விடுதலை புலிகளை வழிநடத்தினார். எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தின் அந்த பகுதியும் கேட்டீர்கள். தொடர்ச்சியான கெர்லா போர் முறைதான் இனிமேல் இந்திய படையை எதிர்கொள்ள தகுந்த போர் முறை என தீர்மானித்த தலைவர் பிரபாகரன் தனது போராளிகளுடன் தமிழக காடுகளுக்கு சென்றார். கெர்லா போர் தொடர்ந்தது. இந்திய படையின தரப்பில் பெரும் சேதம் ஏற்பட்டது. விடுதலை புலிகளை எதிர்கொள்ள திராணியற்ற இந்திய படை பொதுமக்கள் மீது தனது வருத்தரத்தை கட்டவழ்த்து விட்டு
பொதுமக்கள் பலரை கொன்று குவித்தது. பெண்கள் பலரை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி கொலை செய்தது. இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் தலைவர் பிரபாகரன் 12/10/1987, 14/10/1987, 13/1/1988 இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கு போர் நிறுத்தத்தை மேற்கொண்டு தமக்கு அளித்த உறுதிமொழிகளின்படி இடைக்கால அரசை தமிழ் பகுதியில் நிறுவினால் தாம் ஆயுதங்களை ஒப்படைக்க தயாராக இருப்பதாக உறுதியளித்து கடிதம் அனுப்பினார். ஆனால் ராஜீவ்காந்தி தலைவர் பிரபாகரனை கொன்று தமிழீழ விடுதலை அரசியல் லட்சியத்தை அறவே ஒழித்துவிட வேண்டும் என்ற வரியுடன் தன்னுடைய ஆயுதப்படைகளை லட்சக்கணக்கில் தமிழகத்தில் இறக்கிவிட்டார். போர் தொடர்ந்தது. இவ்வாறு வரலாற்றின் பக்கங்கள் நிறையவே. நினைத்து பார்க்க வேண்டிய வரலாற்று பக்கங்கள் சிலவற்றை எடுத்து வந்தோம். ஊர் போகும் மேகங்கள் கட்டிகள். வெந்த